எல்லாம் திரண்டு இதற்கு உண்டான ஒரு நிலை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் நான் இந்த இயக்கங்களை பணிவோடு கேட்கிறேன், ஒன்றிணைந்த நிலையிலே செய்த இந்த காரியங்களை நம்முடைய இயக்கத்தை வளர்ப்பதற்காக ஒரு சாதகமாக ஒரு சாதனமாக இதை பயன்படுத்த ஆரம்பித்து விடாதீர்கள். எடப்பாடி பழனிசாமியார் சொன்னார், எனக்கும் பெர்த் சர்டிஃபிகேட் இல்லையேன்னார். ஜமாத்துலமா சபை இந்த என்பிஆர் குறித்த விவரங்களை நம்ம கேட்டு வந்தால் இந்த கொடுக்கணுமா கொடுக்க வேணாமா? பல பேர் கேட்குறாங்க அந்த கேள்வியை, அது கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா? வாட்ஸ்அப்பில் உணர்ச்சிகரமாக பேசி விடுறாங்களே, ஆனால் கொடுக்காட்ட சட்டப்படி குற்றம், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்று சட்டம் சொல்கிறது. அதனால் நாங்கள் சில நீதிபதி ஜமாத்துலமா சார்பாக சென்னையில் ஹரிவரந்தாமன் உட்பட சில நீதிபதிகளை எல்லாம் சந்தித்தோம், சில ஐஏஎஸ் அதிகாரிகளை சந்தித்தோம், ஐபிஎஸ் அதிகாரிகளை சந்தித்தோம். இல்லத்தையும் நம்ம விளம்பரமாக்குறதோ அல்லது ஓட்டு எடுக்கிறது மாதிரி உள்ள ஒரு நிலை இல்லையே, சமூகத்துக்கு வழிகாட்டணுமேங்கிறதுக்காகவே இந்த விஷயங்களை ஜமாத்துலமா அந்த பணியை செய்தது. இப்போ அவங்கள்ட்டலாம் அந்த கேட்கும் பொழுது சொன்னாங்க, இப்போ உள்ள நிலை கேட்டால் கொடுக்க மாட்டோம், அது தொடங்குறது ஏப்ரல் 1 தான் தொடங்குது, அதனால் இப்போ உள்ள நிலை இது தான். ஆனால் முஸ்லீம்கள் மாத்திரம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அதை விட கெட்டது வேறு எதுவும் இல்லை. சுதந்திரத்தில் கூட பூமி நமக்கு இருந்தது, இல்லம் நமக்கு இருந்தது, சொத்து நமக்கு இருந்தது, நமக்குள்ள உரிமைகளிலே நமக்குள்ள சுதந்திரங்களில் அவர்கள் சில குறைவை ஏற்படுத்தினார்கள் என்பதற்காக எதிர்த்து நின்றோம். இன்னைக்கு இந்த பூமியை நமக்கு இல்லைங்கிறான், சொத்தை நமக்குள்ளது இல்லைங்கிறான்,